டூரி டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் சைட் செக் போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்த தாதா சாஹப் பால்கே அவார்டு அவருக்கு எப்போ கொடுக்குறாங்க? அண்ட் இது வரைக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கமர்ஷியல் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமாவது அவார்ட் வின் பண்ணுற மாதிரி அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான படங்களில் நடிக்கலாமே, அவர் அப்படி நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு மே மாதமே தாதா சாஹேப் பால்கே விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக அந்த விழா நடக்காததுனால இன்னும் அந்த விருது அவருக்கு தரப்படவில்லை. ரஜினிகாந்த் வித்தியாசமான திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கேள்வியில் குறிப்பிட்டிருக்கீங்க. ரஜினிகாந்த் பெறுவதற்கு இன்னும் என்ன அங்கீகாரம் பாக்கி இருக்கு? ரஜினிகாந்த் மொத்த இந்திய ரசிகர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நடிகர். இனிமே அவர் நடிச்சு அங்கீகாரம் பெறுவதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியல. சார், இதயம் படத்தோட டைரக்டர் கதிர் அடுத்ததான் ஒரு புதுமுக நடிகரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண இருக்கிறதா நியூஸ் வருதே, அது உண்மையா? அது ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு மலேசியாவிலிருந்து ஷாரி கேட்டிருக்காங்க. பல வெற்றி படங்களை தந்த கதிர் அடுத்து இயக்கப்போகின்ற படம் இருக்கு, அது ஒரு சிறு முதலீட்டு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு நிச்சயமாக அவரால் ஏஆர் ரஹ்மானை பயன்படுத்த முடியாது, ஏன்னா ஏஆர் ரஹ்மானுடைய சம்பளம் அப்படி. சார், பழைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் நம்பகத்தன்மை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஒரு கேரக்டரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், அவங்க ட்ரெஸ்ஸு, வீடு, லொக்கேஷன், இதெல்லாம் டேரக்டர் டிஸ்கஷன் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாரா இல்லை தனியாக டிசைட் பண்ணுவாரா? இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நமக்கு எப்படி படத்தில் இன்வால்மெண்ட் இருக்கும்னு துபாயிலிருந்து பாலமுருகன் கேட்டிருக்காங்க. ஒரு படக்கதை இடம்பெறுகின்ற கதாபாத்திரங்களுடைய பின்னணி, அவர்கள் எப்படிப்பட்ட உடை அணிய வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட நடன நடக்கணும் என்பதெல்லாம் முடிவு பண்ணுறவர் அந்த படத்தின் இயக்குனர் தான். அப்படி செய்யாதனால இப்போதுள்ள பாத்திரங்கள் மீது நமக்கு ஈர்ப்பு வரலை அப்படின்னு உங்கள் கேள்வியில் சொல்லியிருக்கீங்க. இப்போது பல வெற்றிப்படங்கள் வந்திருக்கு, அந்த கதாநாயகர்களில் உங்களுக்கு ஈர்ப்பு வரலையா என்ன? இது போன்ற விஷயங்களை இயக்குனர் தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தாலும் சரி, விவாதித்து முடிவெடுத்தாலும் சரி, திரையில் அவர்கள் எப்படி தோற்றமளிக்கிறார்கள், எப்படி நடக்கிறாங்க அப்படின்றதான் முக்கியமே தவிர யாரோடு இதை விவாதிக்கிறார்கள் அப்படின்றது முக்கியமாக எனக்கு தெரியல. சார், டைரக்டர் பி எஸ் முத்திரனோட அடுத்த படம் என்னன்னு இலங்கையிலிருந்து துசேந்தன் கேட்டிருக்காங்க. கார்த்திக் கதாநாயகனா நடிக்க சர்தார் அப்படின்ற ஒரு படத்தை இப்போ மித்திரன் இயக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த படம் தான் அவருடைய அடுத்த படமாக அமையும். சார், அரசியல் சட்டையரில் படங்கள் பண்ண மணிவண்ணன், சங்கர், இவங்க ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்கன்னு நீங்க சொல்லுவீங்க? அவங்களோட படைப்புகள்ல உங்களை கவர்ந்தது எதுன்னு பாச்சாலியூர்ல இருந்து சக்திவேல் கேட்டிருக்காங்க. அரசியலை சம்பந்தப்படுத்தி சங்கர் படம் எடுத்திருக்காரு அப்படின்னா அழுத்தம் திருத்தமாக அரசியலை சங்கர் பேசிட்டா சொல்ல முடியாது. அப்படி சொன்ன பெருமை மணிவண்ணனையே சாரும். அப்படி மணிவண்ணன் சொன்ன படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அந்த படம் அமைதி பட. அது மாதிரி சங்கர் எடுத்த அரசியல் படங்கள் எனக்கு பிடித்த படம்னா அது முதல்வன். சார், கன்னிராசி படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மட்டும்தான் கவுண்ட் பண்ணி இருப்பார். படத்தோட இம்பார்ட்டண்டான சீன்ஸ்லையோ இல்லை செகண்ட் ஹாஃப்லேயோ அவர் இருக்க மாட்டார். அதுக்கு என்ன காரணம்னு அர்ஜென்டினாலேருந்து ஸ்ரீனி கேட்டிருக்காங்க. கன்னிராசி திரைப்படத்திலே கவுண்டமணி சில காட்சிகளில் இடம்பெறாததுக்கு காரணம் பாண்டியராஜனுக்கு அவருக்கும் ஏற்பட்ட எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அந்த காட்சிகளில் கவுண்டமணி தேவையில்லை அப்படின்னு பாண்டியராஜன் நினைத்திருக்கக்கூடும் ஒரு இயக்குனராக, அதனால தான் அந்த காட்சியில் கவுண்டமணி இடம்பெறல. சார், டைரக்டர் தேசிங் பெரியசாமி நடிகர் விஜய்க்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறதாவும் அது விஜய் ஓகே பண்ணியிருக்கிறதாவும் நியூஸ் வருதே, அது உண்மையானு ஸ்ரீலங்காவிலிருந்து ஜெரி கேட்டிருக்காங்க. விஜயனுடைய அடுத்த படத்தை தேசிங் பெரியசாமி இயக்கப் போகிறார் என்ற செய்தியில் உண்மை இல்லை அப்படின்றத பற்றி இன்றைக்கி சினிமா சினிமா நிகழ்ச்சியில் கூட நான் பேசியிருக்கேன். விஜயனுடைய அடுத்த படத்தை இயக்கப் போகிறவர் தெலுங்கு இயக்குனரான வம்சி. சார், ரஜினிகாந்த், மோகன்லால், சிரஞ்சீவி இவங்கெல்லாம் 60-70 வயசுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கிறாங்க. அவங்க படங்களுக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது. ஆனால் ஹிந்தி நடிகர்களான அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான் இவங்களால 50 வயசுக்கு மேலே கூட ஹிட் படங்களை கொடுக்க முடியலையே, ஹிந்தி ரசிகர்கள் வயசான நடிகர்களை என்கரேஜ் பண்ணுறது இல்லையான்னு மலேசியாவிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. ரஜினி, மோகன்லால், சிரஞ்சீவி ஆகியோருக்கு இருக்கிற வரவேற்பு ஹிந்தி படவுகளில் ஷாருக் கானுக்கும் சல்மான் கானுக்கும் இல்லைன்னு எங்களுக்கு யார் சொன்னது? அவர்களுக்கு சமமான, இன்னும் சரியாக சொல்லணும்னா அவர்களை விட அதிகமான வரவேற்பை இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இரு நடிகர்கள் தான் ஷாருக் கானும் சல்மான் கானும். சல்மான் கானுடைய ஒரே ஒரு படம், கடைசியாக ரிலீஸான அவருடைய படம் தோல்வியடைந்ததுனால இப்படி ஒரு விமர்சனத்தை நீங்கள் முன்வைப்பது சரியில்லை. அமிதாப் பச்சன் பாதை மாறினார் என்றால் அமிதாப் பச்சன் இவங்க எல்லாருக்கும் சீனியர், தன்னுடைய தோற்றத்துக்கேற்ற வயதுக்கேற்ற பாத்திரங்கள் நடிக்க அவர் விரும்பினதுனால அவர் பாதை மாறி அது போன்ற படங்கள்லேயே நடிக்கிறார், அவ்வளோதான். சார், வீர தாலாட்டு படத்தில் மணிவண்ணனுக்கு டப்பிங் பேசினது யாருன்னு பெத்தநாயகன் பாளையம்லேருந்து மணி கேட்டிருக்காங்க. வீரத்தாலாட்டு படத்திலே மணிவண்ணனுக்கு கொஞ்சம் சம்பள பாக்கி இருந்தது. பெரும்பாலும் இது போன்ற முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கின்ற எல்லா நடிகர்களும் தங்களுடைய சம்பள பாக்கியை முழுமையாக செட்டில் பண்ணால் தான் டப்பிங்க்கு வருவாங்க. அப்படி செட்டில் பண்ணாதனால மணிவண்ணன் அந்த டப்பிங்க்கு வரல. மணிவண்ணன் டப்பிங்க்கு வராதனால தன்னுடைய உதவி இயக்குனர் ஒருவரையே மணிவண்ணனுக்காக பேச சொல்லி அந்த குரலையே அந்த படத்தை வெளியிட்டு விட்டார் கஸ்தூரி ராஜா.
சார், எடிட்டிங், டப்பிங், மிக்சிங், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ், கலர் கரெக்ஷன், இது தவிர போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வேறு என்ன ஒர்க்லாம் இருக்கும்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பல ஆண்டுகாலம் இந்த சினிமாவில் பணியாற்றிய ஒரு அனுபவசாலியை போல போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்னலாம் இடம்பெறும் அப்படின்றத பற்றி மிக அழகாக நீங்கள் பட்டியல் போட்டிருக்கீங்க. அதை தாண்டி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எதுவும் இல்லை. சார், நடிகர் மேஜர் சுந்தரராஜன் பரம்பரையோட தற்போதைய நிலை என்ன, அவரோட வாரிசுகள் யாராவது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களான்னு இலங்கையிலேருந்து சிவகுமார் கேட்டிருக்காங்க. மேஜர் சுந்தரராஜனுடைய மகனான கௌதம் சுந்தரராஜனுடைய பெட்டி சமீபத்தில் தான் சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் ஒளிபரப்பானது. அதை பார்த்த பின்னாலேயும் சுந்தரராஜனுடைய வாரிசுகள் யாராவது சினிமாவில் இருக்காங்களான்ற கேள்வி நீங்கள் எப்படி கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. கௌதம் சுந்தரராஜன் பல படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு, சில சீரியல்கள்லேயும் நடிக்கிறார். ஏற்கனவே ஒரு படத்தை இயக்கியுள்ள அவர் இப்போது ஒரு புதிய படத்தை இயக்குவதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்காரு. சார், இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படத்தோட டைரக்டரான அதியன் ஆதிரை கார்த்தியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறதா நியூஸ் வருதே, அது உண்மையான்னு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. அதியன் ஆதிரை கிட்ட கார்த்தி கதை கட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இப்ப அந்த படத்தை இயக்குன்ற வாய்ப்பு அவருக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி அதியன் ஆதிரை கார்த்தி படத்தை இயக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமா அதற்கு அடுத்து ஒரு வருடமாவது குறைந்தபட்சம் அவர் காத்திருக்க வேண்டும். சார், வெற்றிமாறன் டைரக்ஷன்ல சூரி நடிக்கிற விடுதலை படத்தோட ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, வாடிவாசல் படத்தோட ஷூட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு நெய்வேலியிலிருந்து ராஜராஜன் கேட்டிருக்காங்க. கதையின் நாயகனாக வெற்றிமாறனுடைய இயக்கத்திலே சூரி நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு 90% முடிவடைந்து விட்டது. இன்னும் 10% தான் பாக்கி இருக்கு. அந்த படத்தை முடித்து விட்டு தான் வாடிவாசல் படத்தினுடைய பணிகளில் இறங்குவார் வெற்றிமாறன். சார், பொன்னியின் செல்வன் படத்துக்காக நடிகர் பிரபு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறது உண்மையா, அது உண்மையா இருந்ததுன்னா எவ்வளோ கிலோ குறைச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு ராம்குமார் கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்காக பிரபு தன்னுடைய உடல் எடையை குறைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி உண்மை கலப்பில்லாத ஒரு செய்தி. சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ் சினிமாவை தியேட்டர்ஸ்ல பார்க்க முடியுமான்னு அஸ்தனாபுரம்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தீபாவளிக்கு முன்னாலே திரையரங்களை திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தீபாவளிக்கு நிச்சயமாக திரையரங்குகளை திறந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. சார், முன்னாடிலாம் ப்ரொடியூசர்ஸ் தான் கதை கேட்பாங்க, அதனால படம் லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸை அவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நடிகர்கள் தான் கதை கேட்குறாங்க, ஸோ அந்த படம் லாஸ் ஆகும்போது அவங்கே அந்த லாஸை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தாராபுரம்லேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி இப்போல்லாம் கதைகளை ஹீரோக்கள் தான் கேட்குறாங்க அப்படின்றது உண்மைனாலும் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் அந்த கதையை கேட்குறாருல, அந்த கதை சரியா இல்லைன்னு அப்போயே அந்த தயாரிப்பாளர் அந்த கதை வேணான்னு இந்த ஹீரோக்கிட்ட சொல்லலாமே. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம படத்தை எடுத்துட்டு அதுக்கு பின்னால் அந்த நஷ்டத்தை கதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி? அடுத்து இன்று ஒரு தகவல். எழுத்தாளர் சுஜாதா விருப்பமில்லா திருப்பங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிப்பார். அந்த கட்டுரையை பற்றி நான் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன். நம்முடைய வாழ்க்கையை ஒரு தருணம் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி போட்டுரும். இயக்குனர் சங்கர் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இயக்குனராக மாறியது கூட அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தான். அவர் முதல்ல எடுக்க நினைத்த கதை என்ன, அது அழகிய குயிலே அப்படின்ற கதை தான். அந்த கதை அவர் மனதுக்கு மிகவும் நெருக்கமான கதை. அந்த கதையை தான் முதல்ல படமாக்கணும்னு நினைச்சார் சங்கர். ஆனால் எல்லாரும் இப்போ ஆக்ஷன் படம் வேணும் ஆக்ஷன் படம் வேணும்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் ஜென்டில்மேன் என்ற கதையை உருவாக்கியவர் அந்த கதையிலே மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த கதையில் அவர் பெற்ற வெற்றியே இந்த அழகிய குயிலே கதையை அவர் படமாக்குவதற்கு எதிர்ப்பாக அமைந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதுனால அடுத்து இந்த பாதிக்கு அவரால் திரும்பவே முடியல. ஒரு காலகட்டத்தில் சொந்த படமாக அந்த அழகிய குயிலை கதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த போது அவருடைய நண்பர்கள் எல்லோரும் முதல்ல ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து கம்பெனியை நிலநிறுத்து அதுக்கப்புறம் இந்த அழகிய குயிலை படத்தை எடுக்கலாம் என்று அவரிடம் அறிவுரை கூற வேறு வழி இல்லாமல் தன்னுடைய சொந்த படமாக முதல்வன் படத்தை எடுத்தார் சங்கர். அதற்கு பின்னாலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல பிரம்மாண்டமான படங்களை இயக்குகின்ற வாய்ப்புகள். இது வரைக்கும் அந்த அழகிய குயிலை அவருடைய மனதுக்குள்ளேயே சிறைப்பட்டு இருக்கிறது. என்றைக்கு அந்த அழகிய குயிலைக்கு சிறகு முளைத்து அது வெளியே வரப்போகிறது என்று இது வரைக்கும் சங்கருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.